பெருந்தருணை அருட்பெருஞ்சோதி. இது பிரபஞ்சம் அறியாத மந்திரம். இதற்கு மகாமந்திரம் என்று பெயர். இதை தந்தவர் நமது தந்தையாக வழங்கக்கூடிய திருவருட்பிரகாச வள்ளலார். இதில் வள்ளல் பெருமான் அகரவரிசையில் மரணமிலா பெருவாழ்வை பெறுவதற்கான வழிகளை கூறியதை மொதல் வழியை பார்க்க போகிறோம். அந்த வழி தமிழ். நம்மளுடைய பெருமானார் என்ன சொல்கிறாருன்னா, இறைநிலை அடைவதற்கு தமிழ் மொழியே மிக ஏதுன்னு சொல்கிறார். சூப்பர். அந்த தமிழ் மொழியில் நமக்கு கொடுக்கப்பட்டதில் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், இந்த உயிரும் நம்மளுடைய இந்த மெய்யும் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்கள், அப்படி வந்து ஒரு மொழியே வந்து உடல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழியாக இருக்குது. அதில் இந்த உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான உயிரெழுத்துக்கள் ஆஇ உஏ ஐஓ அப்படிங்கிற இந்த வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதை எடுத்துக்கிட்டு எல்லாருமே இன்றைக்கி நம்ம இசை வடிவமாக இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய அந்த அதனுடைய சூட்சமத்தையும் அதனுடைய ஆற்றலையும் இன்றைக்கி உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த அகரம், இப்போ நம்ம ஓம் சொன்னால் கூட அகரம் உகரம் மகரம் இந்த ரெண்டும் சேர்ந்து மகரம் சொல்கிறோம் நம்ம. இப்படி நிறைய விஷயங்களில் ஒவ்வொரு உயிரெழுத்துக்குள்ளேயும் புதைந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அகரத்தை சார்ந்து ஆ அப்படிங்கிற அந்த எழுத்துக்குள்ளே எவ்வளவு ரகசியங்களையும், அதில் எவ்வளவு மரணமிலா பெருமாள், அதாவது ஒரு மனித உடல் எவ்வளவு அழியாமல் இருக்கணுமோ அதுக்குண்டான ரகசியங்களை எப்படி பெருமான் அதுக்குள்ளே புகுத்தி வச்சுருக்காரு, இறைவன் எப்படி அதுக்குள்ளே காரியப்படுதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக விளக்கணுங்க ஐயா. வாழ்த்துக்கள். இப்போது இந்த அகரம்ன்றதே பசு தன் இளங்கன்றுக்கு இறங்குவது போன்ற ஓசையுடையத்தான் ஆ அப்படின்றது. இது எங்கேருந்து எழுந்துருதுன்னாக்கா, மூலாதாரத்திலிருந்து எழக்கூடிய காற்றின் துணையை கொண்டு வாயை சிறிது திறப்பதனால் இந்த எழுத்து பிறக்கும். இந்த ஆன்ற ஒரு எழுத்துக்கு தான் வள்ளல் பெருமான் அவ்வளோ சிறப்பை கொடுத்து ஒவ்வொரு எழுத்துக்கும் சிறப்பை சொல்லிக்கிட்டு வர்றார். அதில் ஒரே ஒரு எழுத்துக்கு தான் அந்த மொதல் தமிழ் எழுத்தினுடைய மொதல் எழுத்து ஆவுக்கு மட்டும் அவர் கொடுத்துருக்கிறத ஏற்கனவே உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அந்த வரிசையில் தான் அவர் இந்த மந்திரத்தை கொடுக்குறார். அருட்பெருஞ்சோதி எட்டு எழுத்து, அருட்பெருஞ்சோதி எட்டு எழுத்து, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த மந்திரத்தை எப்போவுமே யந்திரத்தில் அடைச்சாதான், ஒரு யந்திரம் இருந்தால் தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம். ஒரு கருவி இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் பதிவு பண்ணுது. அதுபோல் ஒரு யந்திரம் தேவைப்படுது. அந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை யந்திரத்தில் அடைச்சி எப்படி படித்தாலும் அருட்பெருஞ்சோதி வரணும், எப்படி படித்தாலும் தருட்பெருக்கருணை வரணும். இப்படிப்பட்ட முறையில் அந்த யந்திரத்தை அடைச்சி எட்டு திக்குகள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. எட்டு திக்குகள்லேயும் காலையில் ஒருத்தர் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை 9 முறை கிழக்கு நோக்கி சொல்வாரியை சொல்லிட்டு அவர் தான் வேலைக்கு போனார்னாக்கா அவருக்கு இம்ம இன்பங்கள்லாம் கிடச்சிவிடும். அவரே மாலையில் அந்த மந்திரத்தை மேற்கு நோக்கி சொல்லுவாரே ஆனால் யந்திரத்தில் அடைச்சி, நான் சொல்கிறது யந்திரத்தில் அடைச்சி அது செய்யணும், செய்தாரே ஆனால் அவருக்கு மறுமை இன்பங்கள்லாம் கிடச்சிப்போம். அவரே வடக்கு நோக்கி உட்கார்ந்து அந்த மந்திரத்தை சொல்வாரே ஆனால் அவருக்கு சித்த சுத்திகள்லாம் வந்துடும், அறிவெல்லாம் பிரெயின்லாம் ஷார்ப்னஸ் வந்துடும். குழந்தைங்களை கூட அதனால தான் வடக்க வச்சு இப்போ உட்கார வச்சு படிக்க சொல்கிறோம். தெற்கு நோக்கி இந்த மந்திரத்தை நீங்கள் 9 முறை நீங்கள் சொல்லுவீங்களே ஆமாகில், அது சொல்லக்கூடிய நேரங்கள் இருக்கின்றது. அப்படி நீங்கள் முறப்படி செய்தீங்கன்னாக்கா இதை 12 நீங்கள் இந்த மந்திரத்தை ஒருவர் இந்த 8 பண்ணணும். அந்த 8 நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா 10 திக்கு 9 கீழும் மேலும் இந்த திக்குகளில் நீங்கள் பார்த்து சொல்லுவீர்களே ஆமாகில், 12 அந்த யந்திரம் பேசத் தொடங்கும், அந்த மந்திரம் உயிர் பெற்றுவிடும். இந்த தந்திரத்தினால
அழியாமையை முதல் ரகசியமாக இருக்கக்கூடிய இதை இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்ட போகிறோம் பாருங்கள். அந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் இந்த நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது அருமையான முறையில் இதுதான் மொதல் ஃபார்முலா. அகர வரிசையில் நீங்கள் அதை எப்படி தந்திர மந்திரங்களோடு உபயோகிச்சிங்கன்னா வள்ளலார் சொன்ன வாக்கு பிசகாது. அது 12 ஆண்டுகளில் இந்த ஒரு ஃபார்முலா உங்களுக்கு முழுமையானதை கொடுத்துரும். அதனால் இதிலேயே நீங்கள் கவனம் செலுத்தி பேரின்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு அடுத்த அந்த மந்திரத்தையும் பூ காட்டிடுறேன் பாருங்கள். ரெண்டாவது அந்த ஆவிலியே காட்டப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டாவதில் காட்டப்பட்டதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போது மொத அகரத்தில் வரக்கூடிய மந்திரம் ஒன்று, அதனால் ரெண்டாவதில் அண்டத்தில் சூரியன் சந்திரன் இதுங்கள்லாம் வளருது தேயுது. சந்திரன் வளர்றதும் தேயறதும் உங்களுக்கு தெரியும், ஆனால் சூரியன் வளர்றது தேயறதும் உங்களுக்கு தெரியாது. எப்படி இந்த பல்புவினுடைய பவர் குறைஞ்சா கூட அது கொஞ்சம் குறையிறது தான் தெரியும், புறம் குறைஞ்சாக்கா தெரியவே தெரியாது, எரியாதுன்னு அர்த்தம். அதுபோல் சூரியனுடைய பிரகாசம் வளர்பிறைகளில் இருந்துக்கிட்டு இருக்கும். தேய்பிறைகளில் சந்திரன் வந்து தேயும் போது தான் சூரியன் வாங்குது. வளர்பிறையில் அந்த சந்திரன் தான் வாங்கி வளர்ந்துக்கின்னு வந்தது. தேய்பிறையில் தான் வாங்கின கடனை திரும்பவும் சூரியன் வாங்குது. இப்படியாக இந்த அண்ட இயக்கம் நடக்குது. இதில் தான் இந்த பிண்டத்தில் அதே நேரத்தில் நம்ம உடம்பில் என்ன அண்டத்தில் அது நடந்து போச்சு. பிண்டத்தில் தோன்றல், வளர்தல், வாழ்தல், வீழ்தல், பிரபஞ்சம் இதுக்குள்ளமா சிக்கிச்சு. டோட்டலாக உலகத்தில் உயிர்கள் தோன்றும், வளரும், வாழும், வீழும், விழுந்து போச்சு. அப்படியே போய் போச்சு. இதை வந்து சாமி சொல்கிறார், அடே எச்சரிக்கையாயிரு, விழிப்பாயிரு, சாப்பிட்டு தூங்குறதுக்கு வரல நீ, சாப்பிட்டு தூங்கினவெல்லாம் செத்துட்டான். ஆமாம், நீ என்ன பண்ணணும், இது ஏன் இந்த பிரபஞ்சம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சத்தில் என்னுடைய இயக்கத்தை யார் இப்படி இதை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற விசாரித்த வண்ணமே நீ இருப்பாயே ஆனால். பேருபதேசத்தில் இதை தான் சொல்லுவார், விசாரவசத்தராக இருந்தால் நீ வீண் போக மாட்டாய் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த விசாரத்தில் ஒருவன் ஷார்ப்பாக இருப்பானேயானால், குறிப்பாக இருப்பானேயானால் அவனுக்கு இந்த ஆவில் வரக்கூடிய அழியாமையில் ரெண்டாவது அழியாமையையும் நாம் பெற்றுவிடலாம் அப்படின்றது காட்டப்பட்டது. அதன் பிறகு இப்போது மூன்றாவதாக விளங்கக்கூடிய அந்த அழியாமையில் இப்போது முதல்ல உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டப்போகிறேன். அதுக்கு அடுத்து மூன்றாவது என்னுடைய விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்துக்குங்க, மூன்றாவதாக விளங்கக்கூடிய அந்த ரகசியத்தை இப்போது உங்களுக்கு காட்டிட்டோம். ஒன்று, இந்த மூன்றாவதாக விளங்கக்கூடிய இந்த ரகசியத்தினுடைய டீட்டெயிலை அந்த விளக்கத்தை பார்க்க போகிறோம். சாமி சொல்லுவார், அன்புரு பெறல் அப்படின்னு சொல்லுவார். இன்புரு அன்புரு அப்படின்றது இந்த தேகத்தினுடைய மாற்றங்களில் ஒன்று. அன்புரு பெற்றால், அன்புருன்னாக்கா அழுத கண்ணீர் மாறாது, ஆகாரத்தில் இச்சை செல்லாது. கடவுளை ஒருத்தன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டான்னாக்கா இந்த ரெண்டும் வந்துடும், அழுத கண்ணீர் மாறாது, முதல்ல அது வரும். அப்புறம் அருளுரு பெறல், அருளுரு பெறல் அப்படின்னு சொன்னாக்கா விருப்பம் இருக்காது, அவருக்கு வெறுப்பும் இருக்காது, எது மேலேயும் விருப்பம் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. இன்புரு பெறுதல், இன்புரு ஆதல், உயிர்களுக்கு இன்பம் அளித்தல். அதனால தான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை ரொம்ப வற்புறுத்துகிறார். இன்புரு அளித்தல்,
இன்புறுவாதல்னாக்கா உயிர்களுக்கு இன்பம் அளித்தல். இவைகளால் உடல் சுத்த உடலாகிவிடும். பாருங்கள், இறைவனை பார்க்கணுன்ற ஒரு கருத்துலேயே இருக்கணும். அழுத கண்ணீர் மாறாது. அருளுறு பெறல், உனக்கு எது மேலேயும் விருப்பம் வெறுப்பும் கூடாது. பிறரிடத்தில் குற்றம் காண்றது, பிறரை வெறுப்பாக பேசுறது, இதெல்லாத்தையும் விட்டுடு. தன் குற்றம் விசாரிக்கணுமே கண்டு பிறர் குற்றம் விசாரியாதே. பேச்சிலையும் சரி, பார்வையிலையும் சரி, செயலிலையும் சரி, நடத்தையிலையும் சரி, பிறர் குற்றம் விசாரியாதே, தன் குற்றம் விசாரித்து தான் திருத்திக்கொள் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அப்படி ஏற்பட்டவங்களுக்கு தான் வெறுப்பு வெறுப்பு எதுவும் பெருமையே வராது. மூணாவதாக இன்புருவாதல், உயிர்களுக்கு இன்பம் அளிக்கும் தான் சக்திக்கு தகுந்த அளவுக்கு. இதை நீங்கள் செய்துக்கிட்டு இருந்தீங்கனாக்கா 12 வருஷத்தில் வள்ளல் பெருமானுடைய கண்டிஷன் எல்லாமே இற்றை பகல் பொழுது தொடங்கி 12 ஆண்டில் நான் பட்ட பாட்டை ஏட்டில் எழுதத்தான் முடியும். 12 வருஷம் படிச்சுட்டு தான் காலேஜுக்கு போனோம். அதுபோல் எந்த ஒரு சாதனத்தையும் இப்போ சொல்லிக்கொண்டு வரக்கூடிய இந்த 48 சாதனங்களையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் இந்த 3வது சாதனமாக விளங்கக்கூடியது அன்புறு பிறல், அருளுறு பிறல், இன்புருவாதல். இந்த முறைகளின் மூலமாக உங்களுக்கு சுத்த தேகம் வந்துவிடும். அதாவது இந்த 3வது ஃபார்முலாவை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அதற்கு அடுத்ததாக விளங்கக்கூடியது 4வது ஃபார்முலா. 4வது ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போது 4வதை உங்களுக்கு காட்டிடுறோம். 4வது ஃபார்முலாவில் அருந்துதலும் பொருந்துதலும் சமமானால் அப்படின்றத பார்க்குறோம். அருந்துதலும் பொருந்துதலும் சமமானால் மிருத்யு வராது. மிருத்யுன்னா யமன் வராது. அது என்னன்றதை இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், அருந்துதல்னாக்கா சாப்பிட்றது, பொருந்துதல்னாக்கா செக்ஸ். இது ரெண்டும் சமமானால் மிருத்யு வராது, யமன் வராது அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி ஏற்பட்ட, அது அருந்துதலுக்கும் சரி, அக்கிரமம், அக்கிரமம்னாக்கா அளவுக்கு மீறி, அக்கிரமம், அதிக்கிரமம், கிரமமே ஒழுக்கமே இல்லை, ஒழுக்கமே இல்லாத இருக்கிறது அதிக்கிரமம். அஜாக்கிரதை போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுறது அஜாக்கிரதை. அசாதாரணமாக இல்லாமல் இந்த ஒழுக்கத்தை 12 வருஷம் ஒருத்தர் செய்வானியானார். அருந்துதலையோ பொருந்துதலையோ ஒழுக்கமாக இருப்பாரே, ஆனால் இந்த 12 வருஷத்தில் அவருக்கு அழியாமைக்கான ஒரு படி வந்துடும் அப்படின்றது. இப்படியாக இந்த அகரவரிசையில் வர்ற அழியாமையில் 4வதை முடித்தோம். அதுக்கு அடுத்தது 5வது ஃபார்முலாவாக இருக்கக்கூடியதை இப்போ பார்க்க போகிறோம். அதில் அருணோதயம் தொடங்கி அப்படின்னு சொல்லுவார். அருணோதயம்னாக்கா சூரியன் வர்றதுக்கு முன்ன ஒரு நேரம் இருக்குது, அது அருண ஓரைன்னு பேர். அந்த அருணை ஓரை தொடங்கி அப்படின்றத இந்த ஃபார்முலா நமக்கு காட்டுது. சரி, இப்போ இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த உதயபரியந்தம் வரை அருணோதயம் தொடங்கி பொதுவாக 4 மணியிலிருந்து யார் 6 மணி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு பேரானந்தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால் அருண ஓரை அதுக்குள்ளே ஆப்ட்டு போகுது. அந்த அருண ஓரை தொடங்கி உதயபரியந்தம் வரை, சூரியன் உதயமாகிற வரைக்கும் கீழே கிழக்க, உதயபரியந்தம் வரை அமுது காற்று பூமிக்கு வருது. ஆகாயத்திலிருந்து அமுது காற்று பூமிக்கு வருது. அது அந்த நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அறிவு விளக்கம் வரும், மனம் நெகிழ்ச்சி வரும், மெய்வாய் கண் மூக்கெல்லாம் நம்ம சொல்கிற பேச்சு கேட்கும், ஈஸ்வர பக்தி வரும். இந்த காலத்தில் தான் அந்த அமுது காற்று வரும்போது என்னென்ன வரும்னு சொல்லிட்டோம் பாருங்கள், அறிவு விளக்கம் உண்டாகும், மன நெகிழ்ச்சி வந்துடும், இந்திரிய அடக்கம் மெய்வாய் கண் மூக்கெல்லாம் நம்ம சொல்கிற பேச்சு கேட்கும், ஈஸ்வர பக்தி வரும். ஈஸ்வர பக்தின்னா எல்லா உயிரிலையும் இறைவனை பார்க்கறது. இந்த காலத்தில் தியானிக்கழ நமக்கு அழியாமை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டார்.
ஆக அகர வரிசையில் வந்த இந்த அஞ்சாவதியை நம்ம தாண்டி வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த உடம்பை வளர்க்கக்கூடிய அமுதத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறார். அது ஆறாவது ஃபார்முலாவாக இருக்கிறது. இப்போது ஆறாவது ஃபார்முலாவை நம்ம ஜூம் பண்ணி உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். இதை பார்த்துக்குங்க. எப்படியும் ஒரு மனுஷன் ஒரு 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 100 மில்லி தண்ணியை குடித்தே ஆகணும். இல்லைன்னு சொன்னாக்கா அவன் உடம்புலேருந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த நீர் ஆவியாகி கொண்டிருக்கிறது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், வேர்க்குது, இப்படியாக கழிவாக சிறுநீர் இப்படியாக போயிடுது. இதில் உங்களை பார்க்க போகிறோம். அண்டப்பிண்டத்தை வளர்க்கும். இது வரைக்கும் பிண்டத்தை வளர்க்குறதை பற்றி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அண்டப்பிண்டத்தை வளர்க்குங்கிறார். பிண்டத்தில் இருக்கிற அண்டப்பகுதியையும் வளர்க்கும். இந்த அண்டப்பிண்டத்தை அமுத நீர் தான் வளர்க்குது. சரி, அது எந்த நீர்? வாழை, தென்னை, இதுங்க மேலே இருக்கக்கூடிய பனித்தண்ணி, இது இல்லாமல் போர் வாட்டர்ஸ் ஊத்து நீர் அல்லது மழை நீர், இவைகளில் ஒன்றை சுக்குடன் சேர்த்து உண்டு வர. நீங்கள் பாட்டில் தண்ணி குடிச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. வள்ளல் பெருமானுடையது அமுத நீர் எப்படி ஆகும்னா, உனக்கு கிடைச்ச தண்ணியை எடுத்துக்கோ, அந்த தண்ணி எதுவாக இருக்கணும்னா ஒன்று ஊற்று நீர் எடுத்துக்கோ இல்லை மழை நீராக எடுத்துக்கோ. இதுங்களை அமுதமாக்கிறதுக்கான வழியை சொல்கிறார். சுக்குடன் சுக்கு அந்த 3 வகையான கட்டு இருக்கிறது, அதில் போட்டு தக்க வைத்தியரண்டை கேட்டு அந்த சுக்கு சூர்ணத்தை வாங்கிக்கிங்க. அதை தண்ணியோடு சேர்த்து அந்த தண்ணியை நீங்கள் சாப்பிட்டுக்கின்னு வந்தீங்கன்னாக்கா அதுதான் இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒட்டும், உயிரை இதில் ஒட்டும், இந்த உடம்பை நீடிக்க செய்யும் அப்படின்ற 6வது ஃபார்முலாவை பார்த்துட்டோம். அதன் பிறகு 7வது ஃபார்முலாவாக விளங்கக்கூடியது இப்போது உங்களுக்கு முதல்ல காட்டிவிடுறோம். 7வது ஃபார்முலா இது. இந்த 7வது ஃபார்முலாவாக விளங்கக்கூடியது அறம், பொருள், இன்பம், வீடு. இப்போ இதை நம்ம பார்க்குறோம். இந்த அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்லக்கூடியது திருக்குறளில் சொல்லப்பட்டது, ஞானிகளால் அங்கீகரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த 4ஐயும் நித்தியம் செய்துக்கினருங்க. அறம் தர்மம் செய்யுங்க. கேட்டு கொடுக்கறது ஒன்று, கேட்காமல் கொடுக்கறது ஒன்று. கேட்டு கொடுத்தால், கேளாமல் கொடுத்தால் தர்மம், கேட்டு கொடுத்தால் தானம். நீ இங்கே எதை செய்தாலும் சரி, இந்த ரெண்டுத்தில் கேளாமல் உங்கள் சக்திக்கு ஏற்ப கொடுக்கறதுன்றது இருக்குது பாரு, அதுதான் தர்மம். தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இது ஒரு திரைப்பட பாடலாக இருந்தாலும் அருமையான கருத்தை இது சொல்ல வருது. தர்மம்தான் தலை காக்கும். கர்ணன் தானத்தை செய்தவன். அந்த தானத்தை செய்ததுனால அவனுக்கு கடைசி கட்டம் வரைக்கும் உயிர் போகலை. அந்த தானத்தையும் தாரை வார்த்து கிருஷ்ணன் வாங்கின பிறகு தான் உயிர் பிரிந்ததாக சரித்திரம் நமக்கு சொல்லப்படுகிறது. அதனால் அறம், பொருள், இன்பம், வீடுன்ற இந்த 4ஐயும் நீங்கள் செய்து கொண்டிருங்க. அப்படி இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அழியாமை வந்துடும்ன்றார். அதனால் எல்லோரும் நீங்கள் காட்டுக்கு போயிடணும், மனைவி மக்கள்லாம் விட்டு ஒழிச்சிடணும், இது துன்பமயமானது, அதனால் வேண்டான்னு வேண்டாம். காட்டில் ஒரே ஒரு துன்பம் உங்களுக்கு பசி மட்டும்தான். இந்த நாட்டில் தான் எல்லா துன்பமும் இருக்குது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த துன்பங்களை நீங்கள் வென்றுட்டிங்கன்னாக்கா, அதனால தான் தனித்திரு, விழித்திரு, பசித்திருன்னு சொன்ன சாமி சொன்னதை ஒரு நாளைக்கு பார்க்க போகிறோம். இப்போது 8வதாக விளங்கக்கூடிய அனைவரும் எப்போ திருவருள் பதியும் அப்படின்னு சொல்கிறார். அந்த 8வது ஃபார்முலாவை இப்போ நம்ம அகர வரிசையில் வர்ற 8வது ஃபார்முலா இதுவாகும். இப்படிப்பட்ட
அந்த எட்டாவது ஃபார்முலாவை நாம் முதல்ல பார்த்துக்கிறோம். அதன் பிறகு அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்றத வள்ளல் பெருமான் சொன்னதை பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம்ன்ற நான்கு ஒழுக்கங்கள் சொல்லப்படுகின்றது. அந்த ஒழுக்கங்களில் நாம் நிரம்பி கருணையே வடிவாகி நிற்கணும். எப்போவுமே வந்து யாரையும் நாயப்பேன்னு பேசக்கூடாது, ஹார்ஷாக பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்தினாக்கா உனக்கு நீயே துன்பத்தை உண்டாக்கிக்கணும்னு அர்த்தம். அதனால் கருணை வடிவாகி நிற்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த கருணை வடிவாகி நின்னேனாக்கா உனக்கு தாழும் குணம் வரும் அப்படின்னு சொல்லுவார். நான் இந்த நேரத்திலேயே இந்த விஷயங்க வரும்போதே உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். உங்களை சுற்றி எத்தனை ஒளிவட்டம் இருக்குதுன்றதை காட்ட போகிறேன். சாதாரணமாக ஒரு டம்ளர் தண்ணியில் வைங்க, விலகாது. தண்ணியை கீழே ஊற்றிட்டு டம்ளர் வைங்க, தண்ணி விலகாது. உங்கள் கையை வச்சு பாருங்கள், எத்தனை அங்குலத்துக்கு அது விலகுதுன்றதை பாருங்கள். உங்களை சுற்றி ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதில். அதனால தான் கரைவின் மாமாயி கரும்பெரும் தரையால் அரசது மறைக்கும் மறுப்பெருஞ்சோதினார். அந்த கருப்பு வட்டம் மொத வட்டம், மொத்தம் ஒம்பது வட்டம் இருக்கும். அதில் ஏழு நிறங்களை குறித்த வட்டத்தை தான் ஜோதி மறைக்கிறதுன்னு சொன்னார். நம்ம உடம்பையும் சுற்றி அந்த ஆராஸ் இருக்கிறது. அந்த ஆராஸ் அற்புதமான ஆராஸை நம்ம காட்ட போகிறோம் கடைசி கட்டத்தில். அதனால் அந்த தாழுங்குணம் உங்களுக்கு வரும். அந்த நேரத்தில் திருவருட்சத்தி உங்களுக்கு பதிஞ்சு அழியாமையை காட்டிடும். ஆக இந்த ஆவில் வரக்கூடிய அழியாமை ரகசியங்களை மொத்தமாக ஒரு தரம் உங்களுக்கு நாங்கள் காட்டிட்டோம். அதன் பிறகு இதனுடைய விளக்கங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு அழியா ஆவில் வரக்கூடிய அழியாமையை அறிந்து பேரின்பம் அடைவோமாக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.